அரசை சீண்டிய பேச்சு பதிலடி கொடுத்த அமைச்சர் அதிமுக விஜய்க்கு இடையே உருவான மோதல். சர்க்கார் பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் பேசியது அதிமுக தரப்பிற்கு கோபத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பேசப்படுகிறது. சர்க்கார் பட இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் அரசியல் பேசியிருக்கிறார். அவர் நேரடியாக அரசியலுக்கு வரப்போவதாக எங்கும் கூறவில்லை. ஆனாலும் அவர் பேச்சு முழுக்க அரசியல் மட்டுமே இருந்தது. முக்கியமாக தற்போதைய மாநில அரசுக்கு எதிராக பேசினார். இதனால் அதிமுக தரப்பில் அவர் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் என்று தகவல்கள் வெளிவருகிறது. ஏற்கனவே விஜய்க்கும் அதிமுகவிற்கும் சிறிய மோதல் இருப்பதாக அரசியல் தரப்பிலும் சினிமா தரப்பிலும் ஒரு பேச்சு இருக்கிறது. விஜய் நடித்த தலைவா படத்தின் போது ஆட்சியில் இருந்த அதிமுக அந்த படத்திற்கு பிரச்சனை செய்ததாக கூறப்பட்டது. அதேபோல் கத்தி படத்திற்கு வந்த பிரச்சனையும் அதிமுக தூண்டுதலின் பேரில் தான் நடந்தது என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் அதிமுகவை விமர்சிக்கும் வகையில் விஜய் பேசியிருக்கிறார். நேரடியாக விஜய் அதிமுகவை தாக்கி பேசவில்லை என்றாலும் மன்னன் என்றும் கொள்ளையடிக்கிறார்கள் என்றும் கூறி மறைமுகமாக தாக்கியுள்ளார். அதேபோல் முதல்வராக நடிக்க மாட்டேன், உண்மையான முதல்வராக இருப்பேன் என்றும் கூறி அதிமுகவினரை கிண்டல் செய்யும் விதத்தில் பேசியுள்ளார். இந்த நிலையில் இவரது பேச்சுக்கு அதிமுக தரப்பில் இருந்து அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதில் அளித்துள்ளார். அதில், நாங்கள் நாட்டை கவனமாக பார்த்து கொள்ளும்போது நடிகர்கள் எதற்கு முதல்வராக நினைக்கிறீர்கள்? சினிமா நடிகர்களுக்கு அரசியலில் ஈடுபடும் அளவுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை கிடையாது என்றும் கொஞ்சம் காட்டமாகவே பதில் அளித்துள்ளார். திமுகவிற்கு நெருக்கமான கலாநிதி மாறன் தயாரிக்கும் படம் என்பதால் முழுக்க முழுக்க விஜய் அதிமுகவிற்கு எதிராக களமிறங்கி இருக்கிறாராம் என்ற விவாதம் எழுந்துள்ளது. அவருக்கு நெருக்கமானவர்கள் கூட அதிமுக விஜய் மோதல் பற்றி முற்றி இருக்கிறது என்றுதான் கூறியுள்ளார்கள். சர்க்கார் படம் வந்த பின் இது இன்னும் அதிகமாக வாய்ப்புள்ளது என்றும் கூறுகிறார்கள்.